சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் புதிய துணை மின் நிலையங்களையும் ஆவின் மாநில ஆய்வு மைய கட்டடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை சார்பில் 161 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 16 துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். மேலும் 51 துணை மின் நிலையங்களில் 97 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறன் உயர்த்தி நிறுவப்பட்டுள்ள 52 மின்மாற்றிகளின் செயல்பாட்டையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் பால்வளத்துறை சார்பில் மாதவரம் பால் பண்ணை வளாகத்தில் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆவின் மாநில மைய ஆய்வு கட்டடத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் பால்வளத்துறையில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் காலமான 50 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. இதில் அலுவலக இளநிலை செயல்பணியாளர், இலகுரக ஓட்டுநர், தொழில்நுட்பர் மற்றும் முதுநிலை தொழிற்சாலை பணியிடங்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார்.